டெஸ்ட் மேட்ச்ல டிராவிட்க்கு பவுலிங் போடணும்னு சொன்னா எப்பேற்பட்ட சாம்பியன் ஃபாஸ்ட் பவுலரும் அழுவாங்க. டிராவிட் விக்கெட்டை முதல்ல 15 நிமிஷத்துல எடுத்துறணும். அப்படி எடுக்க முடியலனா அவரை விட்டுட்டு மத்த பேட்ஸ்மேன் விக்கெட்டுகளை எடுக்கிறதுல சீக்கிரமே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். ஸ்டீவாக்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தாங்க இது. இவர் நின்னுட்டா தூண் தான், எந்த கொம்பனும் இவரை அசைக்க முடியாது. அதே மாதிரி தூண் எங்க டீமுக்கு கிடைக்காதான்னு ஏங்காத நாடுகள் கிடையாது. அப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடைச்ச டிராவிட் தான் ஹசம் ஆம்லா. 1983 வருஷம் டர்பன் மாநிலத்துல பிறந்தாரு ஆம்லா. ஆம்லாவோட குடும்பம் இந்தியாவில இருந்து இடம்பெயர்ந்து சவுத் ஆப்பிரிக்காவில வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆம்லாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ். அவருக்கு அகமத் ஆம்லா அப்படின்ற அண்ணனும் இருக்காரு. அகமத் மற்றும் ஹசிம் ஆம்லா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம்லா டர்பன் ஹை ஸ்கூல்ல படிச்சாரு. அந்த ஸ்கூல்ல படிக்கும் போது கிரிக்கெட் விளையாடின ஆம்லா டால்பின்ஸ் மாநில அணியில இடம் பிடிச்சாரு. அவரோட ஆட்டம் நாளுக்கு நாள் மெருகேற 2002 வருஷம் நடந்த U19 உலக கோப்பை போட்டியில கேப்டனா தேர்வு செய்யப்பட்டாரு. அந்த வேர்ல்ட் கப் அப்ப ஆம்லா அணிய ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. அதை தொடர்ந்து மாநில அணியில விளையாடிட்டு சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் வீரர் ஹில்டன் அக்கர்மன் கிட்ட பல பேட்டிங் பயிற்சிகளையும் கத்துக்கிட்டாரு. குறிப்பா சொல்லணும்னா ஆம்லா ஆடுற ஃபேமஸ் ஐ பேக் லிஃப்ட் ஷாட்ஸ் எல்லாமே இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டாரு. ஆம்லாவோட தொடர் உழைப்புக்கு பலன் எப்ப தெரியுமா கிடைச்சது? 2004 எண்ட்ல தாங்க. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில ஆம்லா அறிமுகமானாரு. ஆரம்பத்துல சில போட்டிகள்ல சரியா ஆடாம இருக்க டீம்ல இருந்து தூக்கப்பட்டாரு. திரும்பவும் பேக் டு பேசிக்ஸ்க்கு திரும்ப கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. முடிவு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்க்கு முடிசூடா மன்னரா ஒருத்தர் கிடைச்சாரு. 2006 இருந்து தன்னோட திறமைய நிரூபிக்க ஆரம்பிக்கிறாரு. நியூசிலாந்து கூட 149 ரன் அடிச்ச இன்னிங்ஸ், டீமுக்கு மேட்ச் சேவிங்க்கு தேவைப்பட்ட இன்னிங்ஸ். அதுல ஏற ஆரம்பிக்கிற அவரோட கிராஃப் கடைசி டெஸ்ட் வரைக்கும் குறையலங்க. பெரித்தன ஓவர்லோடு சொல்ற அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 2009 ஆஸ்திரேலியாவுக்கு போன சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஊர்ல வச்சு அவங்கள ஜெயிச்சுச்சு. அதுக்கு ஆம்லாவும் ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. அந்த சீரீஸ்ல 259 ரன் அடிச்சு ஆவரேஜா 51 வச்சிருப்பாரு. 2010 இந்தியா வந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஸ்பின்னு சிம்ம சொப்பனமா இருந்துச்சு. எல்லா பேட்ஸ்மேனும் ஆட கஷ்டப்பட்டப்ப இவர் மட்டும் தனி ஆவர்த்தனம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த சீரீஸ்ல மட்டும் 3 செஞ்சுரி, அதுவும் ஒரு ரெட்டை சதம் அடிச்சு No.1 பேட்ஸ்மேனா உயர்ந்தாரு. அந்த சீரீஸ்ல இந்திய பவுலர்களால எப்ப தெரியுமா ஆம்லாவை அவுட் ஆக்க முடிஞ்சது? 23 மணி நேரம் 22 நிமிஷம் கழிச்சுதாங்க. மனுஷன் அந்த அளவுக்கு விக்கெட்டை கொடுக்காம மராத்தான் இன்னிங்ஸ்ல ஆடுறதுல கெட்டிக்காரர் அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்ப கேப்டனா இருந்த ஸ்மித் கிட்ட பத்திரிகைக்காரங்க கேட்டது, ஆம்லா பேட்டிங் பண்ண போறதுக்கு முன்னாடி தவம் பண்ணுவாரா என்ன, இப்படி அவுட் ஆகாம ஆடிட்டே இருக்காருன்னு. அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. 2 வருஷம் கழிச்சு 2012 தன்னோட சிறந்த வாழ்நாள் இன்னிங்ஸ் ஆடினாரு ஆம்லா. அதுவும் இங்கிலாந்துல 13 மணி நேரம் இன்னொரு மராத்தான் இன்னிங்ஸ் ஆடி 311 ரன் அடிச்சு இங்கிலாந்த சுக்கு நூறு ஆக்கிட்டாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா சார்பா ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர் இவர் தான். சில காலம் கேப்டனா இருந்தவரு அது தனக்கு ஒத்து வரலன்னு அந்த பதவியில இருந்து விலகி ஒதுங்கிட்டாரு. ஆம்லா தன்னோட 100வது டெஸ்ட்ல சதம் அடிச்சு சாதனை படிச்சாரு. அப்போ ரசிகர்கள் அவருக்கு செல்லமா வச்ச பெயர் தான் மைட்டி ஹாஷ். டெஸ்ட் கிரிக்கெட்ல பவுலர்கள் தொடர்ந்து நல்ல பந்துகளை வீசினாலும் பொறுமையா காத்திருந்து அவங்கள தவறான பந்துகளை வீச செஞ்சு அதுல ரன் அடிக்கிறது அப்படின்றது ஒரு தனி கலை. அந்த கலைய அட்டகாசமா செஞ்சவர் ஆம்லா. அவர் விளையாண்ட காலம் முழுக்க இந்த வித்தைய கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு ஸ்பான்சரா பீர் கம்பெனி கேசல் லாகர் இருந்தாங்க. யாரெல்லாம் ஸ்பான்சரோ அவங்க லோகோவை டீம் ஜெர்சில போடுவாங்க. ஆனா ஆம்லா அந்த லோகோவை தன்னோட ஜெர்சில போட அனுமதிக்கல. அதை மறைச்சிட்டு தான் விளையாடுவாரு. தன்னோட மதம் எந்த பீர் கம்பெனிகளையும் ப்ரோமோட் செய்ய கூடாது அப்படின்னு அதனால அந்த லோகோவை அணிய மறுத்தாரு. அவங்க போட்டியில சிறிய அமௌண்ட் பிடிச்சப்ப கூட கவலைப்படல. இவரை ஃபாலோ பண்ணி இம்ரான் தாகிர், ரஷித் கான் பல வீரர்கள் ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ் என்டோர்ஸ் பண்ண முன் வரல. ஆம்லா டெஸ்ட்ல மட்டும் ஃபேமஸ் இல்லங்க, ஒன் டே கிரிக்கெட்லயும் ஒரு காலத்துல விராட் கோலிக்கே டஃப் கொடுத்தவரு. குறைஞ்ச இன்னிங்ஸ்ல அதிவேகமா அடிச்சு 2000, 3000, 4000, 5000, 6000, 7000 ரன்கள் எடுத்தவரு இவர் மட்டும் தாங்க. அது மட்டும் இல்ல, குறைஞ்ச இன்னிங்ஸ்ல 15
இருந்து 20 செஞ்சுரி வரைக்கும் அடிச்சு ரெக்கார்ட வச்சிருக்காரு. கன்சிஸ்டன்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டே வந்த ஆம்லா எங்க ஒரு கட்டத்துல விராட் கோலிய முந்திருவாரோன்னு நினைச்சு பயந்தவங்க தான் அதிகம். ஒன் டே கிரிக்கெட்ல டெஸ்ட் அந்தஸ்து பெற்று விளையாடுற எல்லா நாடுகளுடையும் செஞ்சுரி அடிச்சு 4வது வீரர் அப்படின்ற பெருமைய பெற்றாரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால சவுத் ஆப்பிரிக்கா பல வெற்றிகளை பெற்றுச்சு. 2006ல ஆம்லா டெஸ்ட் போட்டி ஆடும்போது கேட்ச் பிடிக்க 10 ஸ்போர்ட்ஸ் டிவி சேனல்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தப்ப ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் டீன் ஜோன்ஸ் த டெரரிஸ்ட் கெட்ஸ் அனதர் விக்கெட்னு சொல்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வேணும்லாம் சொல்லலன்னு டீன் ஜோன்ஸ் மன்னிப்பெல்லாம் கேட்டு பார்த்தாரு. இந்த ஒரு ரீசன்காக அவரை கமெண்ட்ரி பேனல்ல இருந்தே தூக்கிட்டாங்க. அப்ப ஆம்லா சொன்னது இந்த வார்த்தை இனிமே கிரிக்கெட் கமெண்ட்ரியில கேட்கவே கூடாதுன்னு சொன்னாரு. ஆம்லா பல இங்கிலாந்து கவுண்டி டீம்களுக்காக போய் ஆடினாரு. எஸ்எக்ஸ், சுரே, நத்திங்ஹாம்ஷையர், டெர்பிஷர்னு இந்த கவுண்டி டீம்கள்ல ஆடி தன்னோட திறனை மேம்படுத்தினது மட்டும் இல்லாம பல போட்டிகளை வெற்றியும் பெற்று தந்தாரு. கிளாசிக் பேட்ஸ்மேன் T20ல ஷைன் பண்ண முடியாதுங்கிற கூற்ற 2016 IPL உடைச்சாரு. கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமுக்காக விளையாடினவரு 16 மேட்ச்ல 577 ரன் அடிச்சு 2% எடுத்தவரு தன்னால T20 நல்லா ஆட முடியும்னு நிரூபிச்சாரு. 2019 உலக கோப்பையில நல்லா ஆடி டீம் ஜெயிக்க வைக்க முடியலன்னு ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிட்டாரு. அவரோட ரிட்டையர்மெண்ட்டை ஒன் டேல எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா T20ல எதிர்பாராத ஒண்ணுதாங்க அவரோட ரிட்டையர்மெண்ட். ஆனா டெஸ்ட்ல ரிட்டையர்ட் ஆவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. மொத்தம் 124 டெஸ்ட் ஆடி 9280 ரன்னை குவிச்சிருக்காரு. ஒன் டே கிரிக்கெட்ல கோலி கூட ரன் குவிப்புல தொடர்ந்து போட்டி போட்டுக்கிட்டே வந்தவரு இப்போ 8000 ரன்னோட தன்னோட போட்டிய போதும்னு நினைச்சு நிப்பாட்டிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா சார்பா ஒன் டே அண்ட் டெஸ்ட் போட்டிகள்ல 25 சதங்களுக்கு மேல் எடுத்த பேட்ஸ்மேன் இவர் தாங்க. அழிஞ்சிட்டு வர டெஸ்ட் கிரிக்கெட்ல இவரோட இழப்பு இன்னும் ஒரு பெரிய ஓட்டைய போட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கா தனக்கு கிடைச்ச டிராவிட பறி கொடுத்துட்டு இப்போ அம்போன்னு நிக்கிறாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும் வித்த தெரிஞ்சவங்க தனக்கு பிறகு தனக்கு அடுத்து வர ஜெனரேஷன் பிளேயர்களுக்கும் இந்த விதைய விதைச்சு செல்றதுதான் அவங்க கிரிக்கெட்டுக்கு சேர சிறந்த கைமாறு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியன் டீம்ல டிராவிட் இந்த பணிய சிறப்பா செஞ்சிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா டிராவிடும் இந்த பணிய வரும் காலத்துல செய்வாருன்னு நம்பலாம்.